வாங்க, கௌரி சமையல் அறையில் இன்னைக்கு இன்னொரு ஹெல்த்தியான பேபி ஃபுட் பார்க்கலாம். ஆப்பிள் பியூரி. ஆப்பிள் எப்படி வேக வச்சுட்டு அதை அரைச்சிட்டு பேபிக்கு கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். ஆப்பிள் வந்து ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 5 மாதம் முடிஞ்சு 6வது மாதம் நடக்கும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் இந்த மாதிரி ஆப்பிளை வேக வச்சு கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே நீங்கள் அப்படியே வேக வைக்காமல் ஆப்பிளை வந்து கட் பண்ணியே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் செலக்ட் பண்ணேன். மேலே வந்து மெழுகு எதுவும் பூசாத ஆப்பிளாக கிடச்சிதுன்னா அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஆனால் எந்த ஆப்பிள் வாங்கினாமே அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை நல்லா சீவி எடுத்துட்டு மறுபடியும் ஒருக்கா நல்லா வாஷ் பண்ணிடுங்க. கொஞ்சம் இனிப்பான ஆப்பிளை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் எது கொடுக்கறதா இருந்தாலும் நம்ம சுகர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸ்டீம் பிளேட்டில் வச்சு இட்லி பானையில் வச்சு ஆவியில் வேக வச்சிடலாம். ஸ்டீம் பிளேட் இல்லைன்னா இட்லி பிளேட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இட்லி வச்சு ஒரு 7-8 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஒரு 6-7 நிமிஷம் இருந்தால் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக குக் ஆயிரும். நீங்கள் அப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க, உள்ள வரைக்கும் வெந்திருக்கு. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. அந்த ஆப்பிள்லேருந்தே வேகும்போது தண்ணி விட்டுட்டு வரும். அது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது இதில். இந்த ஆப்பிளை இந்த தண்ணியோடு சேர்த்து அரைச்சோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடச்சிரும். ஆப்பிளை வந்து நான் ஃபுல்லாகவே அந்த வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சுல்ல, அதை மட்டும் போட்டு ஸ்மூத்தாக அரைச்சிட்டேன். இதை அரைக்கும் போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, மிக்ஸி ஜார் வந்து நல்லா வந்து ஹாட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிடணும். இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ மிக்ஸி ஜார் வந்து தனியாகவே வந்து கிடைக்குது எக்ஸ்ட்ரா ஜாரு. நீங்கள் ஒரு ஜார் வந்து பேபிக்குன்னு தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் மசாலா வாசம் எதுவுமே அடிக்காது. ஏதாவது வாசம் அடிச்சிருமா, நம்ம வேறு ஏதாவது குழம்புக்கு காரமாக ஏதாவது அரைச்சிருப்போம், அது வந்து பேபி ஃபுட்டில் கலந்துருமா அப்படின்னு பயப்பட தேவையில்லை. தனி ஜார் வச்சுக்கோங்க. தனி ஜார் வச்சாலுமே கூட நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த ஃபுட்டு போட்டு அரைக்கும்போது நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு பிளேடுக்கு அடியில் அந்த ரப்பரில் எல்லாமே வந்து நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி கொடுத்தோம்னா அது ஹைஜீனிக்காக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஆப்பிளில் வந்து ஒரு பாதி ஆப்பிள் அரைச்சேன். இது வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. 3-4 டேபிள்ஸ்பூன் அளவு தான் இருக்கும். வந்து ஒரு 6 மாதத்து பேபிக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஈவினிங் டைமில் இதை அப்படியே கொடுக்கலாம். இல்லை நீங்கள் லஞ்சுக்கு அந்த மாதிரி கஞ்சி ஏதாவது வச்சு கொடுக்குறீங்க, கோதுமை கஞ்சினா அந்த கஞ்சியை வந்து ஆறுனதுக்கு அப்புறமா இந்த ஆப்பிள் பியூரி தனியாக செஞ்சு வச்சு அந்த கஞ்சிலேயே இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் லஞ்சுக்கு கூட அப்படி கொடுக்கலாம். இப்போ பொதுவாக ஒரு 6 மாதம் 7 மாதம் பேபிக்கு வந்து ஈவினிங்கில் ஒரு 1/2 ஆப்பிள் வந்து இந்த மாதிரி வேக வச்சு கொடுக்கலாம். இல்லை 8, 9 மாதம், 10 மாதம் அப்படி மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் ஆப்பிளை. அதை நீங்கள் வந்து கஞ்சியில் கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஆப்பிளை ஸ்டீம் பண்ணி அரைச்சி கொடுத்து பாருங்கள் உங்கள் பேபிக்கு. கொடுத்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.